கர்த்த நாமம் வங்கிப்படுவதாக ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் ஒருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால் வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்ற தலைப்பின் கீழ் தாவீதின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் வந்து பாடங்களை படிக்கிறோம் இந்த நாளுடைய பாடத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜம செய்வோம் எங்கள் அன்பு நடந்த பரலோதின் தகுப்பினே இதோ எங்கள் வாழ்க்கை உங்களுடைய இதயத்துக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க இந்த நாளுடைய செய்தியில் எங்களோட நீங்கள் பேச வேண்டும்னு கேட்குறோம்ப்பா இதோ உங்களுக்கு பிரியமான நபராக நாங்கள் மாறுறதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசின் வயது அப்பிக்கிறோம் பிதாவே ஆமே இந்த நாளுடைய செய்தியோட தலைப்பு தாவீதும் ஆவிதும் அப்படின்ற காரியங்களை கொடுத்து பார்க்க போகிறோம் படிச்சுட்டு வருகிறோம் ஒரு கதை அந்த கதையிலிருந்து பாடங்கள் அது கூட ரெச்சிப்பின் திட்டத்தில் எப்படி கலந்துருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களும் மத்திய பாடமாக இருக்கிறது ரெச்சிப்பின் திட்டம் அதுக்குள்ளே எப்படி இருக்கிறதுன்ற காரியங்களை தான் படித்து வருகிறோம் அப்படியே இன்றைக்கும் பார்ப்போம் பார்க்கலாம் தாவிது வனாந்தரத்தில் கடந்து சென்றிருந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இந்த காரியம் பார்த்திங்கன்னா ஒன்று சாமியல் அதிகாரத்தில் இந்த சம்பவமானது ஒன்று சாமியல் புத்தகத்தில் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் இருக்கிறது என்ன நடந்துகிட்ருக்குது அப்படின்றது பார்க்கலாம் அங்கே நாபான் என்ற ஒரு நபர்னுடைய ஆடு மாடுகள் மேய்க்கிறவர்கள் அவங்களை கொண்டாந்து நாடு மாடுகளை கொண்டாந்து பகுதியில் இருக்கிறாங்க அங்கே தாவீது என்ன செய்கிறார் என்றால் இதைகளெல்லாம் பற்றமாக பார்த்துக்கொள்கிறார் தாவிது கூட இருக்கிற நபர்களெலாம் என்ன செய்கிறாங்க எந்த வகையிலும் அந்த நாபானுடைய ஆடு மாடுகளுக்கு இழப்பு வராதபடிக்கு படிக்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த நாட்கள் முடிந்து ஆடு மாடுகளை மீண்டும் நாபானுடைய வீட்டுக்கு கடந்து செல்லும்போது நாவீது ஒரு பத்து நபர்களை கூப்பிட்டு நம்ம வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வசனத்தில் நீங்கள் போய் என்ன செய்யுங்க நாபான் வீட்டில் போங்க போயிட்டு இப்பாறாக இப்படி இப்படி பேசுங்கன்று சொல்கிறாங்க போயிட்டு சமாதானம் என்று சொல்லி என்ன செய்யுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுங்கள் இதோ இவங்க செய்ததுக்கு கூலியாக கேட்கல இருந்த போதிலும் இந்த காட்டு பகுதியில் இருக்கிறதுனால சில சாப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க அப்படி என்ன செஞ்சாங்க போய் கேட்க சொன்னாங்க இப்போ நாபான் என்ன செய்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பத்தாம் வசனம் சொல்கிறது தாவிது யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாப்புல ஏன்னா ஜெஸ்ஸியோட குமாரன் யார் அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் வேலைக்காரங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜமானுக்கு மேலாக வந்து விடுகிறாங்க அப்படின்ட்டு சொல்லி தாவிதை அவமானப்படுத்திட்டாப்ல அது மட்டும் இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்தான் அப்படின்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரும் எடுத்து நான் இந்த வெட்டின ஆடுகளெல்லாம் எடுத்து இவங்களுக்கு நான் கொடுப்பணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு கேட்டுட்டாப்புல இவங்களை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு என்ன சொல்லிட்டாப்புல சொல்லிட்டாப்புல இந்த செய்தி தாவிதுடைய காதில் வந்து அந்த வேலைக்காரங்க சொன்னபோது தாவிது என்ன செஞ்சிட்டாருன்னா எல்லாரும் பட்டயத்தை எடுங்க அப்படின்ட்டு சொல்லி சொல்ல அங்கே நானூறு என்ன சின்ன பட்டயத்தை எடுத்துக்கிட்டாங்க அவர் கூட இருந்தவங்க அறநூறு பேர் நானூறு பேர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க இரநூறு பேர் மற்ற காரியங்களை பார்த்துக்கத்தக்கதாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாபான் வீட்டில் இருந்த இன்னொரு வேலைக்காரன் அங்கே நாபானுடைய மனைவி ஒரு குணஸ்தாலியுள்ள ஒரு ஸ்திரீ இந்த ஸ்திரீக்கிட்ட போய் சொல்கிறாங்க இப்படி நடந்துருச்சு உண்மையாலுமே தாவேது எங்ககிட்ட எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா பதினாறாம் வருஷத்து சொல்லப்பட்டிருக்குது ஒரு செவ்வரை போல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இரவும் பகலும் எங்களை பாதுகாத்தாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இதை மாதிரி இந்த கணவன் பேசிட்டானே இப்படி பேசுனால நம்ம உயிருக்கெல்லாம் ஆபத்து என்று என்ன செய்கிறாங்கன்னா அங்கே சொல்கிறாங்க அப்போ என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க போகிற காரி தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம் இதோ தாவிதுக்கு ஒரு இம்பல்சிவாக சொன்ன காரியக்கிரத்தம் கோபம் உண்டாகிட்டு ஒரு இம்பல்சிவாக என்ன செஞ்சிட்டார்னால் ஒரு தீர்மானம் எடுத்துட்டார் ஏட்டா தாவிது இன்னும் உபத்திரத்தின் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இருக்குது என்று தேவன் என்ன செய்கிறாருன்னா இந்த சம்பவத்து மூலிமா தாவிதுக்கு புரிய வைக்கிறார் இதோ நமக்கு தெரியும் இதோ உங்களை நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா வெள்ளியின் கொகையில உபத்திரத்தின் கொகையில் என்ன செய்கிறேன் புடம் சொல்கிறார் இதோ நம்ம புடம் எடுக்கிறது நிமித்தமாக நல்ல பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்கிறோம் மோசஸ் யோசிப்பு தானியல் எஸ்தர் அப்படி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இவங்கலாம் ஒரு உபத்திரத்தின் மூலிமா என்ன செஞ்சாங்கன்னா தேவனுடைய விசேஷத்தை கருவிகளாக என்ன செஞ்சாங்க மாறினாங்க வனாந்தரத்தில் தாவியதுக்கு நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் பாடத்தை கற்றுக் கொடுக்குது இந்த நாள்லையும் என்ன பண்ணிச்சு இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறதா இருக்குது இப்போ அபிகாயில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுடைய கணவன் இடத்தில் அதை படிக்கி அதாவது உத்தரவு படிக்கி அவங்க என்ன செய்கிறாங்க கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தீர்மானிக்கிறாங்க என்ன தீர்மானிக்கிறாங்க வசனம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது அப்படி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு ரொட்டி துண்டுகளையும் ரெண்டு பாட்டில் திராட்சை ரசத்தையும் அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சு ஆடு என்ன பண்ண ரெடி பண்ணி இதோ கான் மாவையும் ஒன்றுனா காந்த திராட்சைகளையும் அத்தி பழங்களையும் இப்படி என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கடந்து போகிறவங்களாக இருக்கிறாங்க நம்ம ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் நாலாம் அதிகாரத்தில் ஒரு கதை இருக்குது இந்த சூனையா அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு பெண்மணியை பற்றி இவங்க எப்படி இலேஜாவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்க அவங்க குழந்தை இறந்தபோது இலேஜாவை போய் எப்படி கூட்டிகிட்டு வராங்கன்ற கதைலாம் இருக்குது இந்த பெண்மணியை பற்றி வேதம் சொல்கிறது கிரேட் உமன் சொல்லிட்டு வேதத்தில் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிரேட் உமன் என்ற ஒரு ப வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த பெண்மணியோட குணலட்சணங்களில் ஒரு குணம் வந்து பார்த்திங்கன்னா கணவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தான் செய்வாங்க இந்த பக்கம் வந்து போகிறார் ஒரு நபர் இவர் தேவ மனிதன் இவருக்கு ஒரு ரூம் கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொன்றே இப்படி கேட்டு கேட்டு செய்கிறாங்க ஆனால் எங்கள் அபிகாய்கள் ஒரு நல்ல பெண் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஒரு எமர்ஜென்சியான ஒரு காரியம் இந்த இடத்துல போயிட்டு நாபார்கிட்ட போய் கேட்டுட்டுருக்க முடியாது என்ன பண்ணிட்டாங்க அவங்க கடந்து ஆரம்பிச்சிட்டாங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே வந்து கொண்டே இருக்கிறாங்க வந்துக்கிட்டு இருக்கிற இந்த இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுறது அபிகாயில் தாவிதை சந்திக்கிறாங்க தாவிதை எதிர்த்து என்ன செய்கிறாருன்னா கோபத்தோடு வருகிறவராக இருக்கிறாங்க சந்திக்கிறாங்க சந்திச்சோன்னு என்ன சொன்னாங்க அவங்க இறங்கி தாவிதை பணிந்து கொள்கிறாங்க பணிந்து கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இருபத்தஞ்சாம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஆலோசனை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறாங்க இதோ இந்த என்னோடய கணவன் செய்த பாவம் ஏன் மேலே இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்படி சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மன்றாடுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் நாபான் சொன்னது யார் யார் தாவீது என்று ஆனால் அபிகாயல் சொல்கிறாங்க மை லார்டு என்னோடய எஜமானே அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க சொல்கிறவங்களா இருக்கிறாங்க சரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நல்ல கைண்டான வார்த்தைகளை பேசி தாவிதனுடைய கோபம் அடைஞ்ச இந்த ஆவியை என்ன செய்கிறாங்கன்னா சாது இருக்கிறாங்க எதற்காக இவங்க மன்றாடுறாங்க தான் கணவன் செஞ்ச தவறுக்காக இவங்க மன்றாடுகிறவங்களாக இருக்கிறாங்க நமக்கு தெரியும் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா இதோ பெருமை நிறைந்திருக்கிற ஒரு மனசு கோபம் நிறைந்திருக்கிற மனது இதை சாந்தப்படுத்த வேண்டுமென்றால் தேவனுடைய நாணம் தேவை இதை தான் என்ன செஞ்சாங்க அபிகாயில் செஞ்சாங்க அபிகாயில் வந்து பார்த்திங்கன்னா இதோ இப்படி நடந்துருச்சே என்று சொல்லி மற்றவங்களை போல் அழுது புலம்புகிறவங்களா இல்லாதபடிக்கு நல்ல தீர்மானம் எடுத்து காரியத்தை செய்கிறாங்க அப்புறம் அபிகாயில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் வசனத்தில் என்னென்னா தேவன் உயிரோடு இருக்கிற முட்டம் என்ன செய்வான்னு பார்த்திங்கன்னா இந்த தேவன் இந்த ரத்தத்தை சிந்தாத தடுத்து நிறுத்தினார் என்று சொல்கிறாங்க உண்மையாலுமே அங்கே செயல்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்தின கருவி யார் என்று பார்த்திங்கன்னா அபிகாயில் இந்த காரியத்தை அபிகாயில் சொல்கிறதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்க தேவன் உங்களை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்கிறாங்க கண்டிப்பாக தாவ இருந்த கோபமும் அவர் கூட இருந்த நபர்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் நாபான் வீட்டில் ஒருவரும் இருக்க மாட்டாங்க ஒரு நாயை கூட விட்டு வைக்க மாட்டோம் சாக அடிச்சிருவோம் என்று சொன்னாங்க ஆனால் இந்த கோபத்தை தணிக்க வந்து பேசின அபிகாயில் தான் சாதித்ததாக சொல்லாதபடிக்கு அது அந்த அந்த காரியத்துக்கு யாருக்கு அந்த கிரெடிட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க நிறைய நேரங்களில் நாம் பேர் புகழ் தேட போகும்போது நம்ம என்ன செய்வோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிடுவோம் என்பது நிச்சயம் அதெல்லாம் தேவன் சொல்கிறாங்க உங்களை ஒருத்தங்க போது ஐயோ அப்படின்னு சொன்னதை நம்ம உணர்கிறோம் இவங்க அபிகாயில் தொடர்ந்து பேசுகிறாங்க இருபத்தெட்டாம் வசனத்தில் ஐப்ரேதி மும்மிடத்தில் ஒரு வெண்டப்பத்தை வைக்கிறேன் ஏடா என்னுடைய இந்த தவறை நீங்கள் மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவன் நிச்சயமாக ஒரு ராஜ்யத்தை உறுதிப்படுத்துவாங்க அப்படி உறுதிப்படுத்த பிடித்துப்படுத்துகிறாங்க நீங்கள் கர்த்தருடைய யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அபிகாயில் பேசின இந்த பேச்சு தாவீதோட மனதை தொட்டதாக இருந்துச்சு என்ன இதில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரெண்டு பாடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் செஞ்ச தப்பு நம்மளோடய கணவன் செஞ்ச தப்ப தன்னுடைய தப்பாக என்ன செய்கிறாங்கன்னா ஏற்று என்ன செய்கிறாங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கருத்தருக்கு பிரியமானவங்களே இதோ இப்படி தான் ஒரு நபர் இருக்க வேண்டும் என்பதற்கு இங்கே ஒரு அழகான ஒரு இலக்கணம் இருக்கிறது நம்மளோட குடும்ப அங்கத்தினர்கள் சப விசுவாசிகள் நண்பர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாராவது தவறு செஞ்சுருக்கும் போது என்ன செய்ய வேண்டுகா அவங்க தவிர நம்ம தவறாக மன்னிச்சுடுங்கன்னு சொல்கிறது பாருங்க இயேசு கிறிஸ்து தவறே செய்யாதவர் நம்முடைய தவறுக்காக என்ன செய்கிறாருன்னா அவர் என்ன செய்கிறாருன்னா சிலுவில் ஏ எழுந்துக்கிட்டு சொல்கிறாரு இவங்களை மன்னிச்சுருங்க தாங்கள் செய்வது என்னது என்று தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியத்தை இந்த இந்த மகள் செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் தேவோட யுத்தத்தை பண்ணுறவங்க அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு தாவதுக்கு ஒரு காரியத்தை நினைவு மூட்டுறாங்க கருத்தருக்கு பிரியமானவங்களே நம்ம யாரை எதிர்த்து யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமக்கு யார் போட்டியாளர் எதிரியாளி யார் நம்மளை பகைக்கிறவர் யார் உண்மையாலுமே நம்ம குடும்ப அங்கத்தினர்களா இல்லை நம்ம உறவுக்காரங்களா சப விசுவாசிகளா இல்லை என்று சொல்லி பார்த்திங்கன்னா மூப்பர்களும் தலைவர்களுமா இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அதிபதிகளா இவங்களாம் நம்மளோட பகையாளிகள் இல்லைவே ஒருவேளை இவங்க நமக்கு விரோதமாக செயல்களை செஞ்சுருக்கலாம் அவங்க சத்ருவுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் எப்படி நாபான் இடம் கொடுத்தது போல்

கடவுளை என்னை எதற்காக நீங்கள் அழைத்திருக்கிறீங்க எதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க இம்முடைய யுத்தத்தை அல்லவா நான் போய் ஏன் என் சுயநலமான காரியங்களை கொடுத்து நான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கணும் கர்த்த சொல்கிறாங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கல்லவா ஆகாயத்து பறவை பாரு விதைக்கிறதில் அறுக்கிறதில் களைஞ்சதை சேர்த்து வைக்கிறதில் இவைகளை போஷிக்கிற பறவைப்பைதான் அவங்கள போஷிக்காம விட்டுருவாங்களா யாராவது உங்களை அவதூறாக எதாவது சொன்னாங்கன்னா அவங்கள கடவுள் பார்த்துக்க தெரியாதா என் மனசு கஷ்டப்படுறது அவருக்கு தெரியாதா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர் கடவுளுக்கு தெரியாதா இதோ வெஞ்சன்ஸ் பிலாங் டு மீ இந்த பழி வாங்குறது என்னோடையதுன்னு சொல்கிறார் இதை விட்டுரு என்று சொல்கிறார் இதற்காக மற்றவங்க செய்த காரியங்களை நம்முடைய கணக்கு புத்தகத்தில் வச்சுருக்கணும் அது அவரோட புத்தகத்தில் வச்சுருப்பாங்க நம்ம பார்க்க வேண்டியது தேவனுடைய யுத்தத்தை செய்கிறவர்கள் தேவனோட ராஜ்யத்தை கட்டுறவர்கள் இப்படி நம்ம கடந்து போகும்போது தான் நம்ம என்ன செய்யு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய இதயத்துக்கு பிரியமானவனாக இருக்கிறோம் தாவிது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாக மாறினதுக்கு இவைகள்லாம் நல்ல சாட்சிகளாக இருக்கிறது இதோ தாவிது கோபத்தில் தான் ரேஷாக தான் பேசிட்டார் பேசினது தப்பு தான் யுத்தத்துக்கும் வந்துட்டார் ஆனால் தாவிதை தேவன் வந்து தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு பெண்ணை பயன்படுத்தினாங்கல்லவா நம்மள வாழ்க்கையிலையும் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க நாகமான் குணமடைய வேண்டும் என்று என்ன செய்யறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறிய நாட்டை விட்டு வந்துட்டான்

இந்த நேரத்தில் கோவப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரா கை கழுவி விட்டுட்டாரா கத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அமைதியானதுக்கப்புறம் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் ஒரு ஆலோசனை கொடுத்தான்ல பெரிய காரியம் சொன்னால் செஞ்சுருப்பீங்களே இப்படியே செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு இப்படி கடவுள் நம்மக்கிட்டயும் நடந்துக்கிறாருல அநேக நேரங்களில் நமக்கும் இமோஷனல் அவுட்பேஸ்ட் இருக்குது தாவிதானது போல் நாகமான் ஆனது போல் ஆனால் கடவுள் நம்மளை கை கழுவி விடல போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாங்களா இல்லை இல்லைல்ல இப்படி இருக்கும் போது மற்றவங்க நம்மக்கிட்ட இப்படி நடந்திருக்கும் போதும் நாமும் அப்படி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுல அபிகாயில் தாவேதுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும் என்று நினைவு கூர்னது எவ்வளோ ஒரு பெரிய ஆலோசனை இந்த ஆலோசனை நமக்கும் எவ்வளோ பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அபிகாயில் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் ஆசனத்தில் முப்பத்தி ஓராம் வசனம் மட்டும் என்ன செய்வாங்கன்னா நிச்சயமாக தேவன் என்ன செய்வார் ராஜ்யத்தை நிலைநிறுத்துவார் அவர் உங்களை பற்றி சொன்ன காரியம் நிறைவேறும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போது ஏன் அந்த நாளில் நீங்கள் ராஜ்யத்தை நீங்கள் அமர்ந்திருக்கும் போது தேவையில்லாத ஒரு இரத்தத்தை சிந்திட்டமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்ட்டு பாருங்க நம்ம வாழ்க்கையை கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் நிச்சயமாக நமக்கு ஒரு வளர்ச்சி கடவுள் கொடுக்குறாரு வயது நிமித்தமாக அனுபவத்து நிமித்தமாக முதிர்ச்சி நிமித்தமாக நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குறார் இந்த நேரத்தில் நான் தேவையில்லாத ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கடந்த காலத்தில் எதாவது இருக்கலாமா அதனால்தான் கடவுள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இமோஷனி நம்ம அவுட் பேர்ஸ்ட் ஆனாலும் இல்லை தவறு செய்வதற்கு நியாயமான விஷயமேன்ற நான் தவறு செய்வதற்கு நான் வந்தாலும் கூட தேவன் என்ன செய்கிறாங்கன்னா அபிகாயில் போல் வச்சு நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்போது கடைசி அபிகாயில் சொல்கிறாங்க அந்த நாளில் என்னை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு அற்புதமான ஒரு கதை சம்பவம் இப்படி ஒரு பரலோகத்துலேருந்து தினமும் பருகிறவங்கள் பரலோகத்தினுடைய ருசியை தினமும் ருசிக்கிறவங்க அப்படின்றதுக்கான அடையாளத்தை அந்த அபிகாயில் காட்டிட்டாங்க இது ஒரு மனம் வீசுகிற ஒரு மலரை போல் இதோ தாவித்துக்கு ஏற்பட்ட இந்த இரிட்டேஷனு அந்த நர்வ்ஸை எல்லாம் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ஒரு அழகான வார்த்தைகள் நிமித்தமாக அந்த அரோமா வழியாக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படுத்துனாங்க இதோ இந்த ஆவி தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிற ஒரு ஆவியாக இருக்கிறது அவங்க பேசின இந்த வார்த்தைகள் என்ன செய்ய சொல்லி பார்த்திங்கன்னா ஏற்ற நேரத்தில் பேசின வார்த்தை வார்த்தை இதோ தட்டில் வைத்திருக்கிற ஒரு பொற்பளம் போல் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருந்துச்சு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவட புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் என்றது எவ்வளோ நிச்சயமாக போயிடுச்சுன்றதை பாருங்கள் இந்த பெண்ணோட வாழ்க்கையிலிருந்து இதோ தாவீது வலி விலகி போகும் போதெல்லாம் தேவன் என்ன செய்கிறாருன்னா அவரை அரவணிக்கிறார் உமது கோலம் உமது தடியும் என தேற்றும் சொன்ன தாவீதுக்கு உண்மையால்மே அது நல்ல காரியமாகவே அமைஞ்சிருந்துச்சு இதோ தாவீது நாயம் தாம் பக்கம் உரிமை இருக்குது என்று இந்த உரிமை குரலை கொடுக்கும் போது கூட தவறு பண்ணுறதுக்கு போயிட்டார் நிறைய நேரங்களில் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை மறந்துடுறோம் நம்ம உரிமைக்கு கூட போராடாமல் தான் இருந்தார் நம்முடைய ரச்சகர் நம்முடைய கேப்டன் ஜீசஸ் கிரைஸ்ட் உரிமையை விட்டு கொடுக்குறதே என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கமாக இருந்துச்சு நம்மளையும் அதை தான் கேட்குறாரு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார் ஒரு தொடர்ச்சியாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு நபர்கள் முழுத்தமாக தான் இப்படிப்பட்ட சமாதான வார்த்தைகளை பேச முடியும் ரொம்ப அழகாக எளிமையாக புரியத்தக்கதாக சுத்தமாக புரோஜனமுள்ள வார்த்தையை பேசிட்டாங்க இங்கே சுயமற்ற அன்பு இருக்கிறத அங்கே பார்க்க முடிஞ்சிச்சு கிறிஸ்துவடைய வெளிச்சத்தை என்ன செஞ்சாங்க அந்த பெண் அங்கே காட்டினவங்களா ஆகிட்டாங்க இதோ தாவிது செய்கிறது தவறு என்பதை அழகாக ஒரு நாணமான கவுன்சிலை கொடுத்துட்டாங்க தாவிதனுடைய இந்த கோப வெறி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த அன்பின் தாக்கத்தில் என்ன பண்ணிச்சுன்னா அது கடந்து போயிட்டுரு தாவீதுடைய பகுத்தறிவு மீண்டும் அவனுக்கு வந்துச்சு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இல்லை சில நேரங்களில் மனுஷர்கள் இப்படி தான் நடந்துக்கும் போது அவங்களோட பகுத்தறிவு போயிடுது என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் அபிகாயல் ஒரு போல் பெண்ணினுடைய ஆலோசனை அந்த பகுத்தறிவு மீண்டும் என்ன பண்ணிச்சுன்னா வந்துருச்சு தாவீது தாழ்மைப்படுகிறார் அபிகாயல் செஞ்ச காரியத்தை குறிந்து வியக்கிறார் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவராக இருக்கிறார் இது பரலோகத்துக்கு நோக்கி துதிக்க ஒரு செயல் என்பதை இது புரிஞ்சுக்கிட்டாங்க அபிகாயில் வீட்டுக்கு போகிறாங்க நடந்த காரியத்தை சொல்லலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நாபான் குடித்து வெறிச்சு கிடக்குறான் விருந்து ஏற்பாடு படுத்தி அவனுடைய போதை போது இந்த காரியத்தை சொன்னபோது என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய இதயத்தில் இந்த காரியம் மனதில் தாக்கத்தை ஒன்று பண்ணிடுச்சு இவன் செய்த செயல் ஒரு நொடி பொழுதில் அவன் உயிரையும் அவனை சார்ந்தவர்களோட உயிரையும் எடுத்திருக்கோம் என்று தெரிஞ்சபோது அவன் என்ன ஆகிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதயம் கல்லாகி அவன் பத்து நாளில் இறந்துட்டான் என்று பார்க்குறோம் இந்த பத்து நாள் இறந்த பின்பாக இந்த செய்தி தாவீதுக்கு போது அதே அதிகாரம் ஒன்று சாமியல் இருபத்தஞ்சாம் அதிகாரத்தில் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வசனங்களில் தாவீது அபிகாயில் அபிகாயில் கிட்ட தூதுரை அனுப்பி அவட மனைவியாக தாவிது என்ன செய்கிறாரு அபிகாயில் ஏற்றுக்கிறார் ஒரு வெற்றி ஆன ஒரு சூழ்நிலை பைபிளில் இருக்கிற கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மீட்பின் கதையை சொல்கிறதாவே இருக்குது அதனால் நல்லா பேசணும் அப்படின்ற பாடங்கள்லாம் இருந்தாலும் கூட இங்கே ஒரு மீட்பின் கதை இருக்குது நமக்கு தெரியும் ரோமர் ஏழாம் அதிகாரத்தில் பவுலார் என்ன செய்கிறார்னா நியாயப்பிரமாணத்துக்கு இல்லாமல் நம்ம கிறிஸ்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா அவரோடு இணைய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை விளக்கத்தக்கதாக ஒரு பெண்ணுக்கு கணவன் இருப்பான் என்றால் அந்த கணவனுடைய பிரமாணத்துக்கு தானே கட்டுப்பட்டிருப்பாள் அந்த கணவன் இறந்த பின்பாக என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற அவ அந்த அந்த பிரமாணத்தின் கட்டுகளிலிருந்து அவன் அவுக்கப்பட்டு அவள் வேறு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிற ஒரு விளக்கத்தை இந்த அபிகாயல் ஸ்டோரியும் கற்றுக் கொடுக்குது நம்மலாம் எப்படி இருக்கிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாபான் போல் ஒரு மோசமான கணவனுக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்தவங்களாக இருக்கிறோம் இந்த நேரமும் அவங்க பேசுகிற காரியம் சிந்திக்கிற காரியம் சுயநலமான ஒரு காரியம் சா செய்கிற காரியத்தை நியாயப்படுத்துகிற ஒரு குணம் நாபானுக்கு நியாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நியாயப்படுத்துகிற குணம் வேலைக்காரலாம் எஜமானம் ஆகிடலாமா அப்படின்னு சொல்லுகிற தர்க்கம் பேசிட்டு இருக்கிற ஒரு குணம் ஆனால் அபிகாயலால் என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது அவனோட சேர்ந்து மறித்து தான் போகணும் ஆனால் அபிகையில் அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் உண்மை உத்துவமாக இருந்த நிமித்தமாக தாவீதன்ற ஒரு மனவாளன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய கணவன் மறித்த போது மனம் முடிக்கிறாங்க அப்படி தானே ஆண்டவராக கிறிஸ்து நம்மளை முடிக்கிறாங்க சத்துருடைய பிடியிலேருந்து நம்மளை மீட்டு எடுத்து நம்மளை மணவாளனாக பெற்றுக்கொள்கிறான் என்று பார்க்குறோம் திருமணமானது தேவன் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பந்தம் இது தேவனை நமக்கு அடையாளம் காட்டுகின்ற ஒரு பந்தமாக இருக்கிறது என்ன அது எப்ரேயர் பதிமூன்றாம் அதிக நாலாம் மாதம் சொல்கிறது திருமணம் எல்லாவற்றிலையும் பார்க்கிலும் கனம் உள்ளது என்று பார்க்குறோம் தேவன் படைப்பில் முதல் அதிகாரத்திலே திருமணத்தை சொல்கிறார் வேதோட கடைசியிலும் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னும் நாபானோட இருக்கிறேன்னா நாபானோடையே என்னென்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சண்டை சச்சரோடு இருந்துட்டுருக்குறேன்னா இல்லை அபிகாயில போல தன்னுடைய பிழைய போல ஏற்றுக்கிட்டு இப்படி நாணமான வார்த்தைகளை பேசுகிறோமா இந்த நாணமான வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வராது அது பரலோகத்துலேருந்து தொடர்பு தான் அந்த வார்த்தைகள் வந்துச்சு அப்படி செய்கிறோமா அப்படி செய்வோன்னா ஆட்டுக்கூட்டியாடனுடைய கல்யாண விருதுக்கு நம்ம அழைக்கப்பட்டவங்களாக இருப்போமே இதோ தேவன் உலக பந்தத்தின் மூலயமாக அவர் அன்பை வெளிக்காட்டுகிறார் ஏற்கன வழியாக காட்டுகிறது போலேயும் உலக பந்தத்து வழியாகவும் காட்டுகிறார் என்ன அது தகப்பன் பிள்ளைக்கு இறங்கிறது போல தாய் தன் பாலகன மறப்பாங்களா நம்மளை சகோதரன் என்று சொல்வதற்காக வெக்கப்படலை யார் என்னோடய தகப்பன் தாய் சகோதர சகோதரிகள் பிதாவோட சித்தத்தை அல்லவா எனக்கு நெருங்கிய ஒரு உறவுக்காரர் இருக்கிறார் என்னை மீட்டு எடுப்பார் அந்த மீட்டு எடுக்கிற உறவுக்கார் தான் ஏசு கிறிஸ்து இப்படி நமக்கு என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகோதரராக சகோதரியாக தகப்பனாக தாயாக அவர் என்ன செய்கிறாருன்னா அவரோட குணத்தை நமக்கு காட்டுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே நீங்கள் தீமை செஞ்சு கொண்டு இருந்தாலும் உன் பிள்ளைக்கு அப்போ வேணும்னு கேட்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க பாம்பை கொடுத்துருவீங்களா கல்லை கொடுப்பீங்களா தீமை செய்கிற நீங்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல இவை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எவ்வளோ நிச்சயமாக பரிசாவி கொடுப்பார் என்று இந்த உலகத்தின் பந்தத்தின் வழியாக அவருடைய அன்பை காட்டுகிறார் அப்படியே வேதத்துலேயும் என்ன சொல்லப்பட்டீங்கன்னா ஐசை அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் ஆசை சொல்கிறது அஸ் ப பிரைட் க்ரூம் ரிஜாய்ஸ தோவர் த பிரைட் ஸோ த லார்ட் ரிஜாய்ஸ தோவர் தி திருமண பந்தத்தின் வழியாகவும் காட்டுகிறாங்க இதோ ஒருவேளை உங்களோட திருமண வாழ்க்கை இந்த வெட் லாக் வந்து ஒரு டெட் போய் போயிருக்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நேசர் வருகிறார் தாவிதென்ற ஒரு நேசர் வருகிறார் நம்மளை மனம் இடிக்க வருகிறார் இதோ பழைய மனுஷனை சாகடித்து புதிய மனுஷனாக நம்மளை உருவெடு உருவப்படுத்துகிறதுக்கு காத்திருக்கிறார் நாமும் அது மட்டும் அபிகாயில் போல் தெரிஞ்ச வெளிச்சத்தில் உண்மையாக இருப்போம் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்னா மாபெரும் வெற்றியை கொடுப்பாங்க ஜபிப்போம் எங்கள் அன்பு நிறைந்த பருளத்தின் தகுப்பினே இதோ தவறான கணவனிடத்திலிருந்து விடுதலை பெற்று கொடுக்குற ஒரு நற்செய்தியை பார்த்தோம் இதோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற எங்களை நீங்கள் விடுதலை பெற்று உண்மையோடு எங்களை இணைத்துக்கொள்ளுங்கள் இதோ எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் அபிகாயல் போல உண்மையை இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க வேண்டி கிறிஸ்டியசிவை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே